ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப ஒரு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதுவும் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சுலபமாக அண்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. நான் இப்போது இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கங்க. இப்போ இதை நம்ம கேரட் துருவோம் இல்லையா, அந்த மாதிரி பூ பூவாக துருவி எடுத்துக்கலாம். இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேனில் ஒரு கப் ரவை சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு மிதமான தீயில் லேசாக ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்து விட்டுருங்க. நிறம் மாறிடக்கூடாது, அண்டு ரொம்ப வறுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஆயிலில் போட்டதும் கரைஞ்சி போயிடும். ஸோ லேசாக ஜஸ்ட்டு அந்த ரவையில் சூடு ஏறணும், அவ்வளோதான். லேசாக சூடு ஏறி வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சேர்த்துட்டு நம்ம தோல் சீவி துருவி எடுத்த மரவள்ளி கிழங்கையும் உள்ளே சேர்த்துருங்க. ரவை ஒரு கப் அண்ட் துருவி எடுத்த மரவள்ளி கிழங்கும் சரியாக ஒரு கப் இருந்தது. இப்போ இதில் ஒரு கப் சுகர் உள்ளே சேர்த்துடலாம். கூடவே அரை கப் தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துட்டு ஒரு முட்டை இதில் ஆட் பண்ணுறேன். கூடவே கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள், அரை டீஸ்பூன் உப்பு அல்லது தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணீர் சேர்க்க வேணாம், அந்த முட்டை கூட சுகர் சேர்ந்து கரையும் போதே உங்களுக்கு தேவையான பதத்துக்கு வந்துடும். ஸோ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. நீங்கள் கைகளில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்காது. இந்த மாதிரி தான் ரொம்ப சாஃப்டாக தண்ணீராக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பாக பண்ணி போடணும் அப்படி கிடையாது, ஏன்னா கொஞ்சம் இலகலாக தான் இந்த மாவு இருக்கும். முதல்ல ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஒன்று மட்டும் சேர்த்து பாருங்கள். உங்களுக்கு கரைஞ்சி வந்தது அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் மைதா மாவு சேர்த்து லேசாக கலந்து விட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் எப்படி மரவள்ளி கிழங்கு துருவி எடுக்கிறீங்க, ரொம்ப பெரிய இதழ்களாக இருக்கா இல்லை சின்னதாக இருக்கா, அல்லது ரவை வறுக்கிற பக்குவம், இதெல்லாம் பொறுத்து லேசாக கரையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஆஸ் யூஷுவல் எப்போது மாதிரி பரட்டி போட்டு எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வந்த பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துருங்க. அவ்வளோதான் நம்முடைய சூப்பரான மரவள்ளி கிழங்கு பணியாரம், ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சாச்சு. மரவள்ளி கிழங்கு சீசன் இது, நிறைய இடங்களில் ரொம்ப குறைவான விலையிலேயே கிடைக்கிது. இந்த சீசனில் தான் இந்த மாதிரி புது புது ரெசிபீஸாக நம்ம ட்ரை பண்ண முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.